குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் குறைகள் இருந்ததால் திருத்தம் செய்து கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐக்கு சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புகையிலை பொருட்களுக்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு செங்குன்றத்தில் மாதவராவ் என்பவருக்கு சொந்தமான குட்கா கிடங்கில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி ஒரு டைரியையும் பறிமுதல் செய்தனர் இந்த டைரியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ய அமைச்சர்கள் மற்றும் ஒன்றிய மாநில அரசு உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக குறிப்பிடப்பட்டது அந்த சர்ச்சையில் அப்போதைய தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னாள் வணிகவரி அமைச்சர் பி வி ரமணா முன்னாள் போலீஸ் டிஜிபி டிகே ராஜேந்திரன் சென்னை முன்னாள் போலீஸ் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட போலீஸ் உயரதிகாரிகள் ஒன்றிய மாநில அரசு உயரதிகாரிகள் பெயர்களும் அடிப்பட்டன குட்கா ஊழல் தொடர்பாக திமுக தரப்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது வழக்கில் இதுவரை கிடங்கு உரிமையாளர்கள் மாதவராவ் சீனிவாசராவ் உமாசங்கர் குப்தா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன் கலால்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ண பாண்டியன் சுகாதாரத்துறை அதிகாரி சிவகுமார் ஆகிய ஆறு பேர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர் வழக்கில் டெல்லி சிபிஐ போலீஸ் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் விசாரணையை தொடர்ந்து சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சர்கள் பி வி ரமணா சி விஜயபாஸ்கர் முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன் முன்னாள் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் உட்பட மேலும் ஐந்து பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர் இது தொடர்பான மனு சென்னை கூடுதல் சிபிஐ நீதிமன்றத்தில் நீதிபதி மலர் வாலண்டினா முன் விசாரணைக்கு வந்தது அப்போது கூடுதல் குற்றப்பத்திரிகையில் பல்வேறு தவறுகள் இருப்பதால் அதனை திருத்தம் செய்து வழக்கில் உள்ள சாட்சிகள் குறித்த விவரங்கள் மற்றும் அவர்களின் வாக்குமூலம் தொடர்பானவற்றை இணைத்தும் முழுமையான தாக்கல் செய்ய விசாரணைக்கு அதிகாரிக்கு சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனையடுத்து விசாரணையை அடுத்த மாதம் தேதிக்கு பதினைந்தாம் தள்ளி வைத்துள்ளனர்